அனைவருக்குமே அன்பு வணக்கங்களை சொன்னால் ராமநாதபுரம் அழகாபுரி ராமநாதபுரம் அழகாபுரி என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துல வந்து இருக்கிறோம் இங்கே இங்க வந்து ஒரு இலவச கல்வி நிலையம் இது இலவச கல்வி நிலையம் தானே எத்தனை மாணவர்கள் இங்க கல்வி கேட்கின்றார்கள் நாற்பது மாணவர்கள் நாற்பது மாணவர்கள் இங்கே வந்து நாற்பது மாணவர்கள் இந்த அலகாபுரி என்று சொல்லக்கூடிய இந்த கிராமத்தில் வந்து கல்வி கேட்கினோம் அப்போ அவர்களுக்குரிய கற்றல் உபகரணங்களை வந்து டீச்சர்கள் என்னோட தொடர்பு கொண்டு கேட்டுருந்துச்சுன்னா அதே மாதிரி என்னுடைய உதவியலை வந்து கேட்டுருந்துச்சுன்னா அதற்கமைவாக இன்றைய தினம் பிரகலாதன் சர்மிலி பிரகலாதன் சர்மிலி என்று சொல்லக்கூடியவங்க கனடா நாட்டில் வந்து இருக்கிறோம் பிரகலாதன் சர்மிலி தம்பதிகளின் மூத்த புதல்வி ரியா மூத்த புதல்வி ரியா அவர்களுக்கு வந்து பன்னெண்டாவது பிறந்த தினம் ரியாட பன்னெண்டாவது பிறந்த தினம் அந்த பன்னெண்டாவது பிறந்த தினத்தை சிறப்பிக்கிற விதமாக பத்து உணவுப் பொதிகளையும் உலருணவுப் பொதிகளையும் அதே மாதிரி மாணவர்களுக்குரிய நாற்பது மாணவர்களுக்குரிய கற்றல் உபகரணங்களையும் வந்து கொக்குவில் என்று சொல்லக்கூடிய இடம் யாழ்ப்பாணத்தில் கொக்குவில் என்ற இடத்துல இருந்து கொண்டு வந்திருக்கிறோம் இந்த ரியா அவர்களுடைய அப்பப்பா அதே மாதிரி அவர்களுடைய உறவினர்கள் வந்து வந்திருக்கிறேன் நேரடி அம்மா அப்பாவா ஸோ அம்மாப்பா அம்மாப்பா அவர்களுடைய உறவினர்கள் வந்து வந்திருக்கணும் இவர்கள் வந்து ஏற்கனவே ஒரு மூன்று உதவிக்கிட்ட செய்திருக்கணும் நான் போட்ட ஒரு வீடியோ பார்த்து பதினொன்று வயது தம்பிக்கும் போய் செய்தனீங்க ஏன்னா பதினூன்று பதிமூன்று வயது தம்பியை வீடியோ போட்டோம்னா நான் அந்த வீடியோ பார்த்துட்டு அங்கேயும் போய் நேர போய் செய்தே அதே மாதிரி எங்களுடைய இளையநிலா இலவச கல்வி நிலையம் அந்த இளையநிலா இலவச கல்வி நிலையத்துக்கும் வந்து நேரடியாக வந்து அங்கேயும் உள்ள மாணவர்களுக்கு கிஃப்ட்டுகள் வழங்கி அதே மாதிரி உணவுகள் எல்லாம் வழங்கி இருந்துச்சுன்னா தினம் ஒவ்வொரு உறவினர்கள கொண்டாட்டங்களையும் இப்படித்தான் அவர்கள் வந்து எங்களுடைய பகுதிகளில் வந்து செய்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இன்றைய தினம் பிரகலாதன் சர்மிலி தம்பதிகளின் மூத்த புதல்வி ரியா அவர்கள் பிறந்த தினத்தை சிறப்பிக்கிற விதமாக இந்த பொதிகளை பொதியும் பத்து பேருக்கான பொதியையும் அதே மாதிரி நாற்பது மாணவர்களுக்கான கற்றல் உபகரணங்களையும் வந்து வழங்கி வைக்கிறோம் டீச்சர் சொல்லுங்கள் வணக்கம் இன்றைய நாள் இந்த மாணவர்களுக்கும் இந்த முதியோர்களுக்குமான உதவி திட்டங்களை கொண்டு வந்த கார்த்திக் கண்ணா அவர்களை வரவேற்று முதலில் அவருக்கு நன்றி சொல்கின்றோம் எங்களுடைய இலவச கல்வி நிலையமானது இரண்டு வருட காலமாக கெல்பிங் பீப்புள் பீப்புள் பவுண்டேஷன் என்ற ஒரு அமைப்பின் ஊடாக இயங்கி வருகின்றது அந்த அமைப்பு வந்து ஆசிரியருக்கான சம்பளம் ஐயாயிரம் ரூபாய் மட்டுமே வழங்கி வருகிறார்கள் ஆனால் மாணவர்களுக்கான கல்வி உதவி எதுவும் வழங்குவதில்லை நாங்கள் அழகாபுரி என்கின்ற மிகவும் வறிய வறுமக்கோட்டுக்குட்பட்ட கிராமத்திலே வாழ்ந்து வருகின்றோம் இந்த மாணவர்கள் வெளியில் சென்று தங்கள் கற்றல் நடவடிக்கையை மேற்கொள்ள முடியாத நிலையில் இருப்பதனால் சரியான ஒரு நீண்ட முயற்சியின் பலனாக எங்களுக்கு இரண்டு வருடத்துக்கு முன்னம் இந்த சென்டர் கிடைத்தது எங்களுக்கு சமூக மனப்பான்மையோடு தான் நாங்கள் இந்த ஐயாயிரம் ரூபாய் சம்பளத்திற்கு இந்த நாற்பது ஐம்பது மாணவர்களுக்கு கல்வி கற்பித்து கொண்டு வருகின்றோம் இது வந்து குறுகிய மாணவர்கள் ஆரம்பிக்கும் போது எழுபது எண்பது மாணவர்கள் வந்தார்கள் ஆனால் அந்த மாணவர்கள் வீட்டில் தான் நிற்கிறார்கள் வேறு டியூசனுக்கு செல்வதில்லை காரணம் அவர்களுடைய கல்வி செயற்பாட்டுக்கான கற்றல் உபகரணம் கூட போதாமை இங்க கொண்டுவரும் ஒவ்வொரு மாணவர்களுடைய கொப்பியும் வந்து பாடசாலையில் கற்று முடிந்த பின்பக்கம் ஒற்றை இருக்கிற அந்த கொப்பியை தான் கொண்டு வந்து படிப்பார்கள் அவர்களை நாங்கள் தண்டிப்பதும் இல்லை ஏனென்றால் குடும்ப சூழல் அப்படியான ஒரு நிலைமையில் இவர்கள் வாழ்கின்றார்கள் இவர்களுக்கு இந்த கல்வி உதவியை வந்து நான் கார்த்திக் வந்து கனதடவை தடவை கதைச்சனான் மெசேஜ்களும் நிறையவே அனுப்பியிருந்தனான் ஆனால் அவ்வளோ விரைவாக எங்களுக்கு இந்த உதவி கிடைக்குமென்று நாங்கள் நினைக்க இல்லை திடீரென்று காலமே தான் ஃபோன் பண்ணி சொன்னவே இந்த பொதிக்கும் பத்து அம்மாக்களை ஒழுங்கு செயல் அதிலும் வந்து பத்து பேர் தான் எங்களோட கிராமத்தில் வரைய குடும்பத்தில் வசிக்கிறார்கள் என்று இல்லை நிறைய பேர் வசிக்கிறார்கள் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற எல்லோரும் எங்களோட கிராமம் இது வந்து பொதுநோக்கு மண்டபம் அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட மண்டபம் இந்த மண்டபத்தை வச்சுக்கொண்டு எங்களோட முன்பள்ளி எங்களோட டியூஷன் சென்டர் நல்லா இருக்குதுன்னு தயவு செய்து இட போட வேணாம் இடம் இல்லாமல் நாங்கள் இதுக்குள்ள படிப்பிக்கிறோம் வயிறுங்கெல்லாம் செய்திருக்கு மின்சார வசதியோ தண்ணி வசதியோ எதுவும் இல்லை அதன் அடிப்படையில் வந்து எங்களுக்கு செய்ய வேண்டிய நீங்கள் உதவி வந்து தொடர்ந்து இந்த மாணவர்களுக்கு கற்றல் உபகரணம் எதுவாக இருந்தாலும் எந்த நேரத்தில் நீங்கள் வழங்கினாலும் அதை நாங்கள் மனப்பூர்வமாக பெற்றுக்கொள்வோம் அதோட இதில் கேட்குறோம் அந்த நிறுவனம் எங்களுக்கு ஐயாயிரம் ரூபா சம்பளம் தான் வழங்குது உங்களால் முடிஞ்சால் தொடர்ச்சியாக இரண்டு ஆசிரியர்கள் நாங்கள் படிப்பிக்கிறோம் குறிப்பிட்ட ரெண்டு வருட காலத்துக்குள்ளே அஞ்சு ஆறுக்கும் ஆசிரியர்கள் வந்து ஜாயிண்ட் ஆகி தங்களுக்கு சம்பளம் போதாது என்று நின்று ஆனால் நாங்கள் ஆரம்பத்தில் இருந்தே இரண்டு பேருமே படிப்பிச்சு கொண்டிருக்கிறோம் எங்களுக்கு இடையில் நிற்க விருப்பம் இல்லை காரணம் வந்து சம்பளம் பொருளாதாரம் அல்ல மாணவர்களின் எதிர்காலம் அவர்களுக்காக நாங்கள் இந்த சேவையை செய்கிறோம் உங்களுக்கு இந்த சென்டர் தொடர்ச்சியாக இயங்க வேண்டும் இந்த மாணவர்களுடைய எதிர்காலமும் சிறக்க வேண்டும் எங்களுக்கும் குடும்பம் குழந்தைகள் என்று இருக்குது நாங்கள் வேறு தொழிலுக்கு நாடாமல் இதிலேயே உங்களோட டைமை வந்து பயன்படுத்தி கொள்கிறோம்னு சொல்லிச்சுன்னா எங்களுக்கும் உங்களால் இயன்ற இந்த சலரி உதவியையும் வந்து கூட்டி ஒரு அன்னவா உங்களால் நாங்கள் கனக கே உங்களால் முடிந்தது இந்த நிறுவனத்தோடு இணைஞ்சு எங்களுக்கு செயற்படுத்த முடியுமா என்று கேட்டு இந்த உதவியை கொண்டு வந்து இன்றைய நாள் பிறந்த நாள் கொண்டாடி கொண்டிருக்கும் பிரகலாதன் சர்மினி அவர்களின் செல்வ புதல்வன் புதல்வி ரியா அவர்களை எங்களுடைய மாணவர் சார்பாகவும் எங்களுடைய கிராம மக்கள் நாங்கள் ஆசிரியர்கள் சார்பாகவும் பல்லாண்டு காலம் சீரும் சிறப்பும் பெற்று வாழ வேண்டும் என்று வாழ்த்துவதுடன் தொலைதூரத்தில் இருந்தாலும் தன்னுடைய சொந்த தன் தாய் தந்தையினுடைய சொந்த நாட்டை நேசித்து எங்களுக்கான இந்த உதவி அந்த மா அந்த பெண்ணினுடைய பெயரால் கிடைக்கிறதை விட்டு பெருமை அடைகிறோம் அதனை கொண்டு வந்த அவருடைய உறவினர்களுக்கும் நாங்கள் கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி அதாவது இப்ப நீங்க சொன்ன விஷயத்துல வந்து இந்த கல்விக்கு உங்களோட இந்த செயல்பாட்டுக்கு வந்து உங்களுக்கு ஒரு நிறுவனத்தால ஐயாயிரம் ஐயாயிரம் ரூபாய் நிதி வந்து தந்து இங்க நாற்பது மாணவர்கள் உங்களோட கட்ட செயல்பாட்டுல இருக்கு இந்த உங்களுக்கு சொந்தமான இடம் இல்ல இது ஒரு நர்சரி நர்சரி இல்ல பொதுநூல மைதானம் இந்த பொதுநோக்கு மண்டபம் ஆர்டிஎஸ் பொதுநோக்கு மண்டபம் இந்த பொதுநோக்கு மண்டபத்தை நீங்க பயன்படுத்தி இதுல கல்வி செயல்பாட்டை தொடர்ந்து கொண்டு இருக்கிறீங்க ஆஹ் இப்ப நீங்க முதல் கட்டணம் அந்த கற்றல் உபகரணங்கள் கேட்டுருந்தீங்க இப்ப வழங்குறேன் இப்ப இவ்வளவு பேட்ட மாணவர்கிட்ட பேர் விருவம் இருக்குத்தானே அப்ப அதை எடுத்து வச்சிருப்பான்னு அடுத்தடுத்து ஒரு பிறந்த நாள் நிகழ்வுகளோ கொண்டாட்டங்களோன்னு சொன்னா இங்க ஏற்பாடு செய்யுங்கன்னு சொல்லி சொல்லுவோம் இவர்களுக்கு ஏதாவது பொருட்கள் வழங்குறேன் சொன்னா கொண்டாந்து வழங்குவோம் அதே மாதிரி ஜெயநீதன் என்று சொல்லக்கூடிய ஒரு நண்பர் ஒருவர் லண்டன்ல இருந்து இப்ப ஆரம்பத்துல ஒரு கற்றல் செயல்பாட்டை வந்து அஹ் எங்களோட கண்ணகி நகர்ன்னு சொல்லக்கூடிய கிராமத்துல வந்து இப்பதான் ஆரம்பிச்சிருக்கிறேன் இப்ப அதை வந்து முழுமையா முடியலை அகரம் கலையரங்கம் என்று சொல்லக்கூடிய ஒரு கல்வி நிலையம் அந்த கல்வி நிலையத்துல செயல்பாடு இப்போ அங்கே நாங்கள் முழுமையாக அதை கொண்டு அதுக்கு பிறகு இந்த பதிவுகளும் வந்து இருக்கும் கட்டங்கட்டமாக அதுக்குள்ள நாங்கள் உள்வாங்குவோம் அதே மாதிரி நீங்கள் இந்த சம்பளத்தால் வந்து உண்மையாவே ஒரு சேவை நோக்கத்தோட செய்வதாக வந்து தெரிவிச்சிருந்தீங்க மற்றார்கள் சம்பளத்தை பார்த்து வரக்குள்ள அவையால இந்த சம்பளத்துக்கு வேலை செய்யலாரு அது இந்த கல்வி செயல்பாட்டை நீங்க ரெண்டு ஆசிரியர்கள் வந்து வழங்கி கொண்டு இருக்கிறீங்க உங்களுக்கான ஒரு அவைகளுக்கு இந்த அவைய பிரச்சனையை வந்து சொல்லி இருக்கணும் அப்ப நீங்க இவைகளுக்கு வந்து இன்னும் ஊக்குவிப்பு யாராவது அவர்களுக்கான அந்த சம்பளத்தை வந்து வழங்கிக்கல ஒரு சிறு சிறந்த கல்வியை வந்து கல்வி செயல்பாட்டை தொடரக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த மாணவர்களுக்கான கற்றல் உபகரணங்கள் அந்த அடிப்படை வசதிகளை வந்து நான் ஏற்பாடு செய்து தருவணும் ஒரு உதவிகளும் வந்து வரையக்குள்ள அந்த உதவிகளை பயன்படுத்தி அவைகளுக்கு என்ன அடிப்படை பொருட்கள் என்னென்ன தேவையோ கற்றலுக்கு அதை வந்து நீங்க என்ன கேளுங்க இந்த ஆண்டு ஸ்காலர்ஷிப்ல பாஸ் பண்ணியிருக்கணும் இங்க மட்டுமே டியூசனை படி என்ன புள்ளி எடுத்திருக்கணும்

என்ன என்ற கிராமத்துல இருந்து இவ்வளவு எ எடுத்திருக்கிறது வந்து பாராட்டுக்குரிய விஷயம் அம்மா வாழ்த்துக்கள் இல்ல கிராமத்துல பிற குடும்பத்துல பிறந்த ஒரு ஆள் தந்தை இல்லை தாய் ஆட தொழிற்சாலைக்கு வேலைக்கு போறவா அவைய பெரியம்மா வந்து மனநிலம் உன்றியோரால் அவா தான் இந்த பிள்ளைகள் வந்து இருக்கிறது அவ வந்து சொல்லி வரையில நூற்றி நாற்பத்தஞ்சு புள்ளிகளை பெற்று இருக்கிறா நூற்றி நாற்பத்தஞ்சு புள்ளிகளை சூப்பர் வாழ்த்துக்கள் அவைகளுக்கும் ஏதாவது

வேலுக்கு வந்து மாதம் குறிப்பிட்ட காசு போய் ஐயாயிரமோ மூவாயிரமோ எங்களுக்கு வந்து டியூஷன் ஃபீஸுக்காக வேட கல்வி தேவைக்காக அதாவது உதவி செய்ய முன்வருவீனும் என்று சொல்லிச்சோன்னா அதை வந்து ரெண்டு பேரையும் நாங்கள் உள்வாங்கிறதுக்கு எதிர்பார்க்குறோம் சரி ஓகே இதுக்கு இந்த பதிவை நான் போடுறேன் டீச்சர் அதனூடாக உங்களுக்கு இந்த இதை நான் பெற்று தருவேன் இப்ப ஆரம்பத்துக்கு இந்த கட்டல் உபகரணங்களை வழங்குறோம் அதை தொடர்ந்து இப்ப இந்த கல்வி நிலையம் தானே இந்த இடத்துக்கு இப்போ இனி கட்டம் கட்டமா ஒவ்வொரு தேவைகளையுமே வந்து நிவர்த்தி செய்து கொண்டிருப்போம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இப்ப வந்த உறவுகள் போக்குவையில இருந்து வந்த உங்களோட ரியா பிரகலதன் அவர்களுடைய தாத்தா அம்மா அம்மாப்பா ஓ அம்மாப்பா வேற சம்பள பிரச்சனைக்காக தாங்களும் வந்து ஒரு ஐயாயிரம் ஐயாயிரம் ரூபாய் நிதியை இப்ப உங்களுக்கு ஆரம்பத்துக்கு வழங்கினோம் வேற உறவுகள் வந்து பார்த்து முன் வரைக்குள்ள நான் அதை உங்களுக்கு சரியா பேத்து தருவேன் மாதம் மாதம் ரைட் டீச்சராக்களுக்கான ஐயாயிரம் ஐயாயிரம் ரூபாய் நிதியை வந்து வழங்கி இருக்குது இப்போ வந்த இடத்துல உங்களோட பிரச்சனையை தெரிஞ்சு கொண்டு அதுவும் வந்து இப்போ சாரும் இப்போ இந்த இதுக்கு செய்ய மாட்டேனா ஒரு சேவை எண்ணம் எங்களோட பிள்ளையால் நாளைக்கு நல்லா இருக்கணுமன்ற ஒரு எண்ணப்பாடு இருந்தால் மட்டும்தான் இந்த செயல்பாட்டை வந்து சுழற்சியாக செய்ய முடியும் உங்களோட சேவைக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்கள் காசு பணத்தை நீங்கள் காசு இதுகளை கடந்து இது ஒரு பல பெரிய ஒரு சேவை உண்டு கட்டாயம் அதுக்கு உதவியாக இருப்பினம் இந்த வீடியோ பார்க்குற உறவுகள் அவைகளுக்கு வந்து மாதம் மாதம் ஒரு பேமெண்ட்டை நீங்கள் வந்து வழங்கலாம் அந்த செயல்பாட்டை எப்படி செய்யணும்ன்றதை உங்களுக்கு தெரிஞ்சாக்களை வச்சு நீங்கள் வந்து அது சரியாக நடக்குதான்றதையும் வந்து கண்காணிக்கலாம் கட்டாயம் சரி அப்போ நாங்கள் பொருட்களை வழங்குவோமா கல்வியின் முக்கியத்துவம் வந்து அனைவருக்குமே தெரிஞ்ச ஒரு விடயம் இருந்தாலும் வந்து சொல்கிறேன் கல்வி வந்து இனி வர்ற காலங்களில் இந்த உலகத்தில் வாழ்றதுக்கு கல்வி வந்து ஒரு பிரதானமானது அந்த வகையில் வந்து ஒரு குடும்பத்தில் ஒரு மான ஒருத்தர் அறவே ஒருத்தருமே படிக்காத ஆக்கல் இருக்கிற ஒரு குடும்பத்தில் ஒருவர் படிக்கக்குள்ள அந்த குடும்பத்தில் ஏற்படுற மாற்றத்தை வந்து என்னுடைய கண்ணூடாக வந்து பார்த்துருக்குறேன் ஒருவர் படித்தால் படித்தால் போதும் அந்த குடும்பத்தில் நிறைய மாற்றம் ஏற்படும் அப்படி எல்லாருமே அறிவு கல்வி அறிவு பெற்றவர்களாக வரைக்குள்ள சமூக மாற்றம்ன்றது வந்து தன்னால் உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் எங்களுடைய சந்ததியினர் இப்போ நாங்கள் விதைக்கிற இந்த கல்வி என்றது வந்து தான் கல்வி செயல்பாட்டுக்கு வந்து நான் முக்கியத்துவம் கொடுக்குறேன்னா இப்போ நாங்கள் விதைக்கிற இந்த விதை எங்களுடைய சமூக மாற்றம் என்றதை வந்து இப்போ நாங்கள் வந்து உணரலாம் என்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் ஒரு பதினஞ்சு இருபது வருஷத்தில் அந்த சமூக மாற்றத்தை எங்களால் வந்து உணரக்கூடிய மாதிரி இருக்கும் எங்களுடைய சமூகம் வந்து ஒரு படித்த கல்வி அறிவு பெற்ற சமூகமாக இருக்கும் அதனூடாக பொருளாதாரத்தில் மேலோங்கி இருப்பினும் கல்வி இருக்கைக்குள்ளே மிச்சம் எல்லாமே தன்னாலேயே வந்து கிடைக்கும்